நேம் ராஜா, நான் டைரக்டர் பாலு மகேந்திரா சார் ஸ்டூடெண்ட். எந்திரன் 2.0, வடசென்னை, நட்சத்திர ஜன்னி, இந்த படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ரெண்டு மூணு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வந்து தியேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். தியேட்டருக்காரன் ஒரு டிராமா டீம்ல நாடகங்கள் பண்ணிட்டு இருக்கேன். செவன் ஸ்டார் டிவியில நல்ல நிகழ்ச்சிகள் வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாரும் செவன் ஸ்டார் டிவியை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நூற்றி 150 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய சந்திர கிரகணம் இன்று நிகழ உள்ளது. போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. என் சினிமா ஆசைக்காக நிறைய இழந்துட்டேன். இனி நடிப்பு எனக்கு இல்லை. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. சிவாஜி சாருக்கு பின்னாடி தெரியுற ஒளிவட்டம் டைரக்டரோட கற்பனையா இல்ல ஒளிப்பதிவாளரோட இன்புட்டா? கிரேட். ஹாய் ராஜா. ஹாய் அங்கிள். என்ன இங்க ப்ளூ மூன் பியூட்டிஃபுல்ல? இதோட சயின்ஸ் தெரியுமா உனக்கு? 150 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குமா. சூரியன், நிலா, பூமி மூணுமே ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்குமா. சூரியனுக்கும் நிலாக்கும் பூமி நடுவில் வந்து நிற்கும் போது நிலாவோட வெளிச்சம் தெரியாமல் போயிடுது. பூமி விலகும் போது வெளிச்சம் திரும்ப வந்துடும். இதான் அங்கிள் எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ். குட். நீ சினிமாவில் நடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறல்ல? எஸ் அங்கிள். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உன் முயற்சியெல்லாம்? மூணு படம் பண்ணேன் அங்கிள், ஆனால் எனக்கு எதுலையுமே பெரிய வாய்ப்பு கிடைச்சி சினிமாவில் வர முடியல அங்கிள். ராஜா, இந்த சினிமா ரொம்ப வழி கொடுக்கும். வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கும். நீ சொன்னிய மறைக்கிறது விலகுனா வெளிச்சம் தானா வரும். நீ வெளிச்சத்தை தேடிப்போ. செவன் ஸ்டார் டிவி